ஊரில் ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதர் ஒருத்தர் இருந்தார். எதுக்கு அவர் புகழ்பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான தர்மங்கள் பண்ணுறதில் அவர் வந்து இந்த கைக்கு தெரியாமல் இந்த கைக்குல வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட வந்து உதவிகள் வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர், நிறைய துறைகளில் சேர்ந்தவங்க. அவருக்கு வந்து கொடுக்கறதுனா ரொம்ப இஷ்டம். ஆனால் எல்லா தான தர்மம் பண்ணுறவங்கள மாதிரியும் அவரும் வந்து தனக்கு தெரியாமல் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அவர்கிட்ட உதவிகள் பெறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. ஆனால் அவருடைய பணம் சொத்து குறைய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அவர் வந்து இயற்கை எய்தினார், இந்த உலகத்தை விட்டு இறைவனடி சேர்ந்துட்டார். அவருக்கு யார் இருக்கா சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தா, அவருடைய மருமகள் பேரன், இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். அவங்களுடைய வீடு, அந்த பாரம்பரிய பரம்பரை வீடு, அது வந்து அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது. மற்றபடியில் கையில் பணமும் இல்லை, காசும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் இந்த மருமகள் வந்து மனம் துவண்டு போல, மாமனாரை நிந்திக்கலை, திட்டலை, எந்த பிரச்சனையும் இல்லை, என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு அந்த ஊர்லேயே இருக்கிற நல்ல பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தைய சேர்த்தாங்க. அந்த குழந்தைக்கும் தனக்கும் என்ன வேண்டுமோ அதை அக்கம் பக்கத்தில் வீட்டு வேலைகள், தோட்ட வேலைகள், அது மாதிரி அவங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை செஞ்சு பணம் சம்பாதிச்சு சாப்பாடுக்கு வேணுங்கிற பொருள்கள் எல்லாம் வச்சு அவங்க வந்து ஏதோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப செல்வத்திலையும் அவங்க இல்லை, ரொம்ப ஏழ்மையிலையும் இல்லை. மேனேஜ் கைக்கும் வாய்க்கும் கரெக்டாக அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக அவங்களுடைய வருமானம் அந்த அளவுக்கு தான் இருந்தது. அந்த பையனுக்கு அம்மாவுடைய கஷ்டம் தெரியும். தான் எப்பேற்பட்ட தாத்தாவுக்கு பேரனாக பிறந்திருக்கிறோங்கிற ஒரு அருமையான விஷயமும் தெரியும், அந்த புகழும் தெரியும். ஏன்னா அந்த பையனுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மா வந்து தாத்தாவை பற்றின கதைகளை தான் சொல்லி சொல்லி தூங்க வைப்பாங்க. ஸோ பையனுக்கு தாத்தா மேலே ஒரு அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வந்தது. தன்னுடைய பரம்பரை என்ன, தன்னுடைய பாரம்பரியம் என்னங்கிறத பையன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான். இது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற புலவர் ஒருத்தர், அந்த புலவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த தாத்தா கிட்ட, இந்த வயதான மனிதர்கிட்ட ஒரு நாள் உதவி வாங்கிட்டு போய் படித்து பெரிய பட்டமெல்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் அவர் படிக்கிறதுக்கு இந்த பெரிய மனிதர் தான் உதவி பண்ணியிருக்கார். இப்போ ஒரு பெரிய புலவர், ஒரு பெரிய அரண்மனையில் வந்து ராஜாங்க புலவராக இருக்கிறாரு. அவர் அந்த ஊருக்கு வரார். இந்த சந்தோஷமான விஷயத்தை அந்த பெரியவர்கிட்ட சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு சொல்லி அவர் அந்த ஊருக்கு வரார். அப்போது கேள்விப்படுறார், மருமகளும் பேரனும் தான் இருக்காங்க, அந்த பெரியவர் வந்து இல்லை, இப்போது பேரன் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டதும் இவர் நேராக அந்த பையனை போய் பள்ளிக்கூடத்தில் பார்க்குறார். பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட தாத்தாவை பற்றி சொல்லணும், தாத்தா தனக்கு எப்படிப்பட்ட உதவியெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும்னு அதை ஒரு பாடலாக, கவிதையாக வாசிக்கிறார். ரொம்ப அற்புதமாக பாடலாக அதை வந்து பாடுறார். இந்த பையனுக்கு அதை கேட்க கேட்க தன் முன்னாடி தாத்தாவை பார்க்குற மாதிரி இவனுக்கு ஒரு எண்ணம் வருது. மனசில் ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, அப்படியே ஆஹா, எப்பேற்பட்ட தாத்தாவுக்கு நம்ம பேரனாக பிறந்திருக்கோம், வாவ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகிறான். அந்த பாடல் பாடி முடித்த உடனே இவன் ஏதோ ஒரு உந்துதல், சடன் இம்பல்ஸ், எமோஷ்னல் இம்பல்ஸில் அவன் கையில் போட்டிருந்த ஒரு காப்பை எடுத்து, தங்க காப்பை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்றான். இந்த புலவரும் அதை வாங்கிடுறார். வாங்கிட்டு அவரும் வந்துடுறாரு, இந்த பையனும் வந்துடுறான். பெல் அடிக்குது. பெல் அடிக்கிற சமயத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு எண்ணம். அந்த பையனுக்கு பகீர்னுது, ஆஹா, ஏதோ ஒரு எண்ணத்தில், ஒரு உந்துதலில் நாம் வந்து புலங்காகிதம் அடைஞ்சு கையில் இருக்கிற காப்பை கட்டி கொடுத்துட்டோமே, நம்ம எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், அம்மா நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, அம்மாவை மேலே மேலே நம்ம கஷ்டப்படுத்துகிறோமேனு அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் கொடுத்ததா திரும்ப அவன் கேட்குறதுக்கு, அந்த சின்ன வயசுலேயே கேட்குறதுக்கு அவனுக்கு பிடிக்கலை. என்ன பண்ணுறது அவனுக்கு ஒன்றும் புரியல. இவருக்கு குழந்தையோட காப்பை நாம் வாங்கிட்டு வந்திருக்கோமே, தாத்தா கிட்ட வாங்கின பரிசல்கள் பத்தாதா, குழந்தைகிட்டையும் நாம் வாங்கிட்டுருக்கோமே, அதுவும் இந்த ஒரு நிலைமையில் அந்த குழந்தை இதை கையில் கொடுத்ததும் நமக்கு எங்கே போச்சு அறிவு,
ஆனால் வாங்கினதை திருப்பி கொடுக்கலாமா வேண்டாமா, அந்த குழந்தை எப்படி எடுத்துக்குவான், அவங்க அம்மாவை பார்த்து கொடுத்தாக்க அவங்க அம்மா எப்படி அதை எடுத்துக்குவாங்க, அவருக்கு ஒன்றும் புரியல, அவர் ஒரு குழப்பத்தில் அவரும் இருக்கிறார். இப்படியே இந்த பொழுது போகுது, சாயங்காலம் ஆகுது, வீட்டுக்கு குழந்தை வரான், அம்மாட்ட கையை காட்டாமல் வலது கையை வந்து பின்னாடியே வச்சுக்கிட்டு வரான். அம்மா சொல்கிற வேலைகள் எல்லாம் கையை வெளியில் காட்டாமையே செய்கிறான். கடைசியில் இரவு நேரம் சாப்பாடு அம்மா போடுறாங்க, இவன் சாப்பிட்றான். ஆனால் எல்லாம் வந்து கையை பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டே நம்ம செஞ்சதும் என்னடா கையில் அடிபட்டிருக்கா என்ன ஆச்சுன்னு கேட்டதும் குழந்தை தட்டு தடு மாறி அழுகையினோட எல்லாத்தையும் சொல்லுது. அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அம்மா அம்மா கோவிக்காதம்மா, என்னை திட்டாதம்மா, நான் தெரியாமல் கொடுத்துட்டேம்மா, ஏதோ ஒரு உந்துதல்மா, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா, எல்லாத்தையும் அவன் சொல்கிறான். இவங்க சொல்கிறாங்க, அடமடையா, நான் உன்னை கொடுத்ததுக்காக திட்ட போகிறேன்னு நினச்சியா, உங்கள் தாத்தா மாதிரி இருடா நீ, அவர் எந்த உதவி செஞ்சாலும் முழுமையாக செய்வார், பாதி பாதி செய்ய மாட்டார் அப்படின்னு தான் இவனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு கையில் இருக்கிற காப்பை கழட்டி கொடுத்தா அவர் என்னடா செய்வார், இந்த கையில் இருக்கிற காப்பையும் கழட்டி கொடுத்துருக்கணும்ல, நீ தாத்தாவோட உண்மையான பேரனாக இருந்தால் இந்த கையில் காப்போட நீ வீட்டுக்கு வருவியா, அதை நினச்சதாண்டா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அம்மா சொன்னதும் இவனுக்கு ஒரே சந்தோஷம். சரிம்மா, அவர் இன்னும் இந்த ஊரை விட்டு போகலம்மா, எங்கள் டீச்சர் வீட்டில் தான் தங்கியிருக்கார், நாளைக்கு நான் அதை போய் கொடுத்துட்றேம்மா அப்படிங்கிறான் பையன் கண்ணெல்லாம் துடைச்சிக்கிட்டு. அம்மா சொல்கிறாங்க, நல்லது செய்யணும்னு நினச்சிட்டா அதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்கக்கூடாது, உடனே நாம் அதை செஞ்சிடணும், நாளைக்கே அப்படிங்கிறது ரொம்ப தூரம், நம்ம மனசு மாறலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் அவர் இந்த ஊரை விட்டு போகலாம், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், ஏன் இன்னைக்கு நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், கொடுத்துரு, நல்லதை உடனே செய் அப்படின்னு சொன்னதும் அந்த பையனும் கண்ணை துடைச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வேக வேகமாக அவங்க டீச்சர் வீட்டை போய் அந்த நேரத்தில் கதவை தட்டினதும் டீச்சருக்கும் புலவருக்கும் ஒன்றும் புரியல, என்னது அப்படின்னு. அவன் வந்து விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த காப்பையும் கையில் கொடுத்துட்டு ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவன் வரான். இந்த ரெண்டு காப்பையும் கையில் வச்சுக்கிட்டு புலவர் வந்து அப்படியே கண்ணில் தார தாரையாக கண்ணீர் வழியாக நிற்கிறார். இதோட கதை முடியலை. அடுத்த நாள் புலவர் அவங்க வீட்டுக்கு பெரிய மேலே தாளம் ஒரு சீர்வரிசை எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பெண்மணிக்கிட்ட அவங்க அம்மா கிட்ட கொடுத்து, தயவு செஞ்சு இப்படி ஒரு அற்புதமான குழந்தையுடைய படிப்பு அவன் எதிர்காலம் அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன், இதுதான் உங்கள் மாமனாருக்கு நான் செய்கிற நன்றி கடன், இது நன்றி கடன் தான் வேறு எதுவுமே கிடையாது, இதை தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். அந்த அம்மாவுக்கு வந்து மருமகளுக்கு மனசில்லை, இது தானமாக கொடுத்தது திரும்பி வாங்குற மாதிரி இருக்குது, என் மாமனார் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் டீச்சர்ஸ் அந்த ஊர் பெரியவங்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட, இல்லைம்மா இவன் நன்றி கடனை திருப்பி செலுத்தணும்னு நினைக்கிறான், இது கடன் தானேம்மா அப்படி நினச்சிக்கோன்னு சொன்னதும் அவங்களும் ஓரளவுக்கு மனசு ஒத்துக்கிறாங்க. ஆக ஒரு நல்லது செஞ்சால், பிரதிபலன் பாராமல் நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நமக்கும் நல்லது தானாக வரும். இதெல்லாம் அந்த காலத்தில் மேடம், ராஜாராணி காலத்தில், இப்போ எங்க நல்லது செஞ்சால் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு நல்ல செயல் செஞ்ச உடனே உங்களுக்கு அது திரும்பி வரணும், வட்டியோடு திரும்பி வரணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? நல்லது நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதோடு விட்டுருங்க, உங்கள் மனசில் இன்னைக்கு ஒரு நல்ல செயல் செஞ்சுருக்கோங்கிற திருப்தியோடு நீங்கள் போங்களேன், அதை உங்கள் மெமரியிலேருந்து எரேஸ் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக நல்லதும் திரும்பி வரும் ஒரு வட்டமாக, கெட்டதும் திரும்பி வரும் வெகு சீக்கிரமாக. இன்னைக்கு இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.